வெல்கம் டு ஆர்பிசி வேர்ல்டு. நீங்கள் பார்க்குற இந்த இடம் நாகர்கோவில் தேரைகால்புதூர் தேசிய நெடுஞ்சாலை. தேசிய நெடுஞ்சாலை தான் பார்க்குறீங்க. லொக்கேஷன் வந்து தேரைகால்புதூர். இந்த தேரைகால்புதூர் இந்த ஏரியாவில் நம்ம மனையோட சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே வந்து எஸ்பிஐ பேங்க் இருக்குது, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்குது, கல்யாண மஹால்ஸ் எல்லாம் இருக்குது, ஃபெடரல் பேங்க் இருக்குது. அது போக நம்ம ஃப்ளாட்டுக்கு முன்னாடி கேஎன்எஸ்கே கலைவாணர் பொறியியல் கல்லூரி இருக்குது. அதுலேருந்து ஒரு 150 மீட்டர் டிஸ்டன்ஸில் பேர்ல் மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. இப்படி மனையை சுற்றி நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. பக்கா ரெசிடென்சியல் ஏரியா. இது வந்து பஞ்சாயத்து அப்ரூவ்டு. சுற்றி பார்த்தீங்கன்னா வீடுகள், வீடுகளுக்கு மத்தியில் தான் நம்மளோட ஃப்ளாட் அமைஞ்சிருக்கு. அந்த ஃப்ளாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.655 செண்டு. இந்த ஃப்ளாட்டோட இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனைக்கு ரெண்டு பக்கமும் பாதை. ஒரு பாதை கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு, ஒரு பாதை வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக வீட்டு மனை வந்து ஒன்று கிழக்கில் அமைஞ்சிருக்கும் அல்லது வடக்கில் அமைஞ்சிருக்கும். வடக்கும் கிழக்கும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி வீட்டு மனை அமைகிறது ரொம்பவுமே அரிது. அந்த வகையில் இது நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா பொதுவாக வீடு வைக்கிறவங்க இந்த ரெண்டு திசையை தான் செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது இது ஒரு அருமையான மனை. நல்ல வாஸ்து பிரகாரம் பார்க்கும்போது ரொம்பவுமே ஒரு அருமையான மனை. ரெண்டு பக்க பாத வசதியோடு இருக்குது. இந்த ஏரியாக்களில் இப்போ பஞ்சாயத்து அப்ரூவ்டு மனையெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 செண்டு 8 லட்சம் ரூபா போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம இந்த இடத்துக்கு கோட் பண்ணியிருக்கிற விலை மார்க்கெட் விலையை விட குறைவு. ரெண்டு பக்க பாத வசதி உள்ள இந்த இடம் உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். 1 செண்டோட விலை 7 லட்சம் ரூபா, 3.655 செண்டு அவைலபிளாக இருக்குது. ரெண்டு பக்கமும் பாதை வச்சுக்கலாம். ரொம்பவுமே சிறப்பான மனை. நாளுக்கு நாள் புதிய வீடுகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. நல்ல அருமையான இடம். நாகர்கோவில் கார்பரேஷன் லிமிட்ஸ்குள்ளே இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க.